ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தை மாதத்தின் இரண்டாம் நாள் மாட்டுப்பொங்கல் தினம் அனைவருக்கும் அனைவரது வீடுகளிலும் உள்ள காளைகளுக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இந்த மாட்டுப்பொங்கல் பிறந்த வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும் தானே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸையும் உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும் வாங்க பொங்கல் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற கதையை நம்ம பார்க்கலாம் ஒரு நாள் கைலாயத்தில் சிவபெருமான் நந்தீஸ்வரரை அழைக்கிறாரு அவர்கிட்ட ஒரு கட்டளையையும் பிறப்பிக்கிறார் சிவபெருமான கட்டளை இல்லை தவறாமல் நிறைவேற்றணும் இல்லையா நந்தீஸ்வரரும் ரொம்ப கவனமாக கட்டளை என்ன அப்படின்னு கேட்குறாரு நந்தீஸ்வரா பூலோகம் சென்று மக்களை சந்தித்து அவர்களிடம் மாதம் முழுவதும் எண்ணெய் தேய்த்து குளித்து ஒரு நாள் மட்டும் உணவு சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கட்டளை ஏற்றாரு நந்தீஸ்வரரும் ஆமாம் என்பது போல் தலையசத்தி விட்டு பூலோகம் செல்கிறார் பூலோகம் வரும் வழியிலேயே சிவபெருமானின் கட்டளையில் ஒரு பாதி நந்தீஸ்வரருக்கு மறந்து விடுகிறது அவர் மக்களிடம் சென்று மாதம் ஒரு முறை எண்ணெய் தீத்து குளியுங்கள் மாதம் முழுவதும் உணவு உள்ளுங்கள் இது சிவபெருமானின் கட்டளை டன் டன் அப்படின்னு சொல்லிட்டு ம கட்டளையை மாற்றி சொல்லிட்டு வந்துடுறாரு இதனால் என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டில் பஞ்சம் தலை வெறிச்சு ஆடுதுங்க மக்கள் பசியால் வாடுறதுக்கு நந்தீஸ்வரர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கோபம் கொள்கிறாரு உடனே நந்தீஸ்வரரை பார்த்து நீ காளையாக மாறி பூலோகத்துக்கு செல்வாயாக மக்களுக்காக நீ கடுமையாக உழைப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு நந்தீஸ்வரருக்கு சாபம் கொடுத்துர்றாரு உடனே நந்தீஸ்வரர் நான் செய்த தவறுக்காக இந்த தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன் மக்களுக்காக உழைத்து ஓடாக தேவேன் ஆனால் எனது உழைப்பை மக்கள் எண்ணி பார்த்து ஒரு நாள் விழாவாக கொண்டாட வேண்டும் அதற்கு அருள் புலியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நந்தீஸ்வரர் ஒரு வேண்டுதலையும் போடுறாரு உடனே சிவபெருமான் ஆண்டுதோறும் தை மாதம் இரண்டாம் நாள் மக்கள் மாட்டு பொங்கல் கொண்டாடி உனது உழைப்பை போற்றுவார்கள் பின்னர் நந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறார் பின்னர் நந்தீஸ்வரர் என்ன சிலர் புலோகத்துக்கு வந்து காலை வடிவத்தில் விவசாயத்துக்கும் உழவர்களுக்கும் களைப்பில்லாமல் உழைத்து வருகிறார் அது அன்னையிலருந்து இன்னைக்கு வரையும் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு இப்போது நந்தீஸ்வரரை போற்றும் விதமாக தான் நாம் இந்த பொங்கலை கொண்டாடிட்டுருக்கோம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தோழில் லதா